உனக்கு தெரிஞ்சா இருக்குடா என்ன யாரு ஒண்ணு குடுவ சாப்பிடறது பஜார் மணிமேல அவர்களுக்கு என் போஸ் அவர்கள் கொண்டாட பத்தி கவனிக்கப்படுகின்றார். நல்ல புனிமா மாட்ட காத்தாடி அந்த நேரத்துல சட்டையும் பல்லும் தனப்ப வெள்ளையாது வீடு. ஏமா இன்னொன்னு உள்ள கருகருன்னு ஒண்ணு நடக்கு, அத நீங்க பாருங்க. நான் பாக்கல உனக்கு தேவைப்படும் பொன்னாடை போட்டி பெருமைப்படுத்திய விழா கமிட்டியர்களுக்கும் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் நாடகத்தை ரசிக்க வந்திருக்கும் அத்துணை நாடக கலை ரசிக பெருமக்களுக்கும் எங்க நாடக கலைக்குழு சார்பாக மற்றும் நாடக அமைப்பாளர் எஸ்பி ஆல்ரவுண்ட் மாஸ்டர் அன்பு சகோதரன் முருகன் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றிங்க. அதனால சரி எது அப்படியோ நம்மளுக்கு ஒரு ஆள் போட்டுக்காங்க, கொட்டாங்குச்சி கூட குச்சியை கொத்திட்டு கிடக்குது. என் தலையெழுத்து இப்படி வெறுமிக்க அடிக்கணும்னா உனக்கு வேணுமா? எனக்கு வேண்டாம், எப்பவுமே எதையும் தேடி நான் போற பழக்கம் இல்ல. என்னைய தேடிதான் எதா இருந்தாலும் வந்தாகணும். போதும், நீ ஆள்றோட வாசி ஏற்கனவே வந்துதான் 5-10 லட்சம் ரூபாய் காலி ஆயிருக்கு, மறுபடியும் இல்ல வர்றதுக்கு திடீரிய அதனால கூப்பிட்டு வேலையை வரும். நல்லா இருக்குமா? எவ்வளவு தொழில் எப்படி சூப்பர் செலவு காசு அங்கிட்டு வெளியே தங்குது கேளு வைக்கிட்டாரு போய் லப்பு லப்பு நடிக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கு கிழடு கட்சியமா வந்து சேர்ந்துடும், அதையும் தான் போட்டு கட்டி குடிச்சுட்டு கிடக்கு. என்ன பண்றது, ஒவ்வொரு நாளைக்கு கொமரியும் மாட்டோம், ஒவ்வொரு நாளைக்கு கிழடு மாட்டோம், அதுல கட்டி பிடிக்கிறதே உழப்பு. என்ன பண்றது? ஆமா, ஆனா இன்னைக்கு வந்திருக்கப்புல இந்த ஒலிப்பா பிரச்சனை எப்பதே முடியும்னு நானும் பாத்துக்கிறேன். ஆமா, அருமையான கும்பலா பிள்ளை, இந்த பிள்ளைய வச்சு நம்ம நல்லா தொழில் பண்ணணும். ஆமா, என்னமா கண்டிப்பா வேறு வாங்கி போகணுமா? முதல்ல என்னமா இந்த பிள்ளை ஆட்டத்துல ரொம்ப மோசமா இருக்கு நினைக்கிறேன். மோசமா பயங்கரமா ஆடுதுமா பிள்ளை? அப்படி ஆடுதுங்க, நெஞ்சில வாழ போன. வாங்க 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 வணக்கம். நம்மளுக்கு இவ்வளவு